ஜபாள மகாசங்கரா உங்கள் குடும்பத்தில் உங்கள் பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணத்துக்கு பார்க்குறீங்களா நல்ல வாழ்க்கை துணை மகாசங்கரா மேட்ரிமோனி மூலமாக அமையலாம் ஆரம்பித்த ஒரு பதினாலு மாதத்தில் சுமார் எண்பது நிச்சயதார்த்தங்கள் நாற்பதுக்கும் மேற்பட்ட திருமணங்கள் நடந்திருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமையணும் அப்படின்னா இந்த மகாசங்கரா மேட்ரிமோனியில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள் வெப்சைட் அட்ரஸ் இப்போ நீங்கள் பார்க்கலாம் இமெயில் ஐடி இப்போ நீங்கள் பார்க்கலாம் ஏதான சந்தேகம்னா தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் அதாவது மொபைல் நம்பர் இங்கு டிஸ்பிளே ஆகிறது அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் ஸ்ரீ குருமகை ஓம் காஞ்சி வாசாய பத்மஹை சாந்த ரூபாய திமிகி தன் சந்திரசேகரேந்திர பிரச்சோத்யா எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபரிவா மகிமை அனுபவத்துல என்னைக்கு நம்ம ஒரு புது அனுபவத்தை பார்க்க இருக்கும் மகாபரிவ சொன்னது மகாபரிவா ஒரு அனுகிரக பாஷணம் அவருடைய உரையின்னு வச்சுக்கலாம் அதுல எடுத்து இன்னைக்கு நம்ம பாக்க போறோம் பொதுவா அந்த காலத்துல என்ன சொல்லுவோம் தேவர்கள் அசுரர்கள் அப்படின்னு ரெண்டு கேட்டகரி சொல்லுவோம் இல்லையா தேவர்கள் அப்படிங்கிறவா நல்லவா அசுரர்கள் அப்படிங்கிறவா கெட்டவா தேவர்கள் மனுஷாளுக்கு நல்லது பண்ணுவா மனித குலம் நன்றாக இருக்கணும் ஜீவராசிகள் நன்னாக இருக்கணுங்கிறதுக்காக யஜ்ஞங்கள்லாம் பண்ணுவா அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் அசுரால் என்ன பண்ணுவா தேவர்கள் செய்யக்கூடிய நல்ல காரியங்களை அப்பப்போ எடுத்துகிண்டே இருக்கிறது எதுவும் இருந்தால் வாழ்க்கை பிடிக்காது எல்லாமே கெடுதலாக நடக்கணும் அப்போ தான் சந்தோஷம் சாத்தான்னு சொல்லுவோம் இல்லையா ஏன்னாடா சாத்தா மனசாக உனக்கு ஒருத்தன் கீழே விழுது கிடக்க சிரிக்கிறியே அப்படின்னு நம்ம கேட்போம் விளையாட்டை கேட்போம் மகாபரிவா ஒரு சமயத்தில் சொல்கிறார் ரொம்ப அற்புதமான விஷயம் தீபாவளி வரப்போகிறது தீபாவளி நமக்கு யாரால் கிடச்சிது நரகாசுரனால கிடைச்சது நரகாசுரன் நான் ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு அசுரன் அழிந்த தினத்தை நாம் தீபாவளியாக கொண்டாடுகிறோம் கொண்டாடுறோம் ஒரு அசுரன் அழிந்தது ஒரு அசுரன் பிறந்த நாளை நம்ம கொண்டாடுறோமா இதான ஒரு அசுரன் அழிந்த தினத்தை நம்ம கொண்டாடுறோமா கிடையவே கிடையாது தேவர்களும் முனிவர்களும் அவளோட நாட்களை பிறந்ததை அவள் சித்தியானதை தான் நம்ம கொண்டாடுறோம் அவளை நம்ம நினைவில் வச்சுருக்கணும் யார் தேவர்களை முனிவர்களை மகான்களை நம்ம நினைவில் வச்சுருக்கணுங்கிறதுக்காக அவள் இதெல்லாம் கொண்டாடுறோம் ஆனால் தீபாவளிங்கிறது ஒரு அசுரனுடைய இறந்த தினத்தை நாம் கொண்டாடுகிறோம் என்ன காரணம் அப்படின்னா இதை தெரிஞ்சதுனா தான் இந்த சம்பவத்துக்குள்ளே ஈஸியாக போகலாம் அதுக்காக இந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன் நரகாசுரன் அப்படிங்கிறவன் கிருஷ்ண பரமாத்மாவுக்கும் சத்தியபாமாவுக்கும் தோன்றியவன் இல்லையா இந்த நரகாசுரன் பிறக்கிற போது அவனுக்கு பேர் பௌமன் அப்படின்னு வச்ச அவன் பேர் பௌமன் பேர் ஆனால் அவன் என்ன பண்ணுறான் வளர வளர தவம் இருந்து நிறைய வரங்களை வாங்குறான் வரங்களை வாங்கி என்ன வாங்குறான் என்னோடய எனக்கு இறப்புங்கிறதே வரக்கூடாது எல்லா அசுரர்களும் அப்படி தான் கேட்பேன் எனக்கு சாவுங்கிறதே வரக்கூடாது அப்படின்ப இறப்பே வரக்கூடாது அப்படி இறப்பு நடந்ததுன்னா என்னோடய அம்மா கையால் நான் சாகணும் அப்படின்னு மாட்டுறான் ஏன் காரணம் ஏன் அப்படி கேட்குறான் எந்த அம்மாவும் தன்னோட பையனை கொல்ல மாட்டா அப்படின்னு அந்த அசுரனுக்கு ஒரு எண்ணம் ஆனால் இவன் பூலோகத்தில் இருக்கிற அத்தனை பெரியும் தொல்லை கொடுத்து அவளை ஹிம்சை கொடுத்து இந்த லோகத்தையே நரகமாக மாற்றுகிறான் அதனால் நரகாசுரன் அவனுக்கு பெருந்து கொடுத்தோம் இப்போ இருக்கிற வாழ்க்கையே நரகமாக இருக்குன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா சமயத்தை என்னடா வாழ்க்கை ஒரே நரகமாக இருக்கடா அப்படிங்கிறோமில்லையே கஷ்டம் அதிகமாக வருங்கும்போது இப்போ இந்த காலம் எப்படி இருக்குன்னா அவனுக்கு இந்த காலத்தில் எல்லோருக்கும் தொந்தரவு எந்த நல்லதும் செய்ய விடாமல் போச்சுன்னா அது நரகம் மாதிரி அது அதனாலே இவனுக்கு நரகாசுரன் பேர் இப்போ நரகாசுரன் பற்றி உங்களுக்கு ஒரு புரிஞ்சுருக்கும் இல்லையா நரகாசுரங்குறம் பெரியாசுரன் எல்லாரையும் போட்டு ஹிம்சை பண்ணியிருக்கான் தான் சாக்கும்போது அம்மா கையால் தான் சாக்கணும் அப்படின்னு வரன்லாம் வாங்கியிருக்கான்னு தெரியும் பகீரதன் அப்படின்னு ஒருத்தர் கேள்விப்பட்ட பகீரதன் யார் பகீரதன் தனது முன்னோர்கள் இறந்து போன முன்னோர்கள் அவ நல்ல சொர்க்கலோகத்தை அடையணுங்கிறதுக்காக தேவலோகத்தில் இருக்கிற கங்கையை பூமிக்கு கொண்டு வந்து அந்த கங்கை ஜலத்தால் அவர்களை குளிப்பாட்டி அவர்களை சொர்க்கலோகத்துக்கு அனுப்பி வைக்கிறான் அதனால தான் கங்கையில் குளித்த அத்தனை பலன்கள் நம்ம சொல்கிறோம் புனிதமான கங்கையில் நீராடுதல் அப்படிங்கிறது அத்தனை சிறப்பு பகீரதன்கிறவன் கங்கையை கொண்டு வந்தான் பூலோகத்துக்கு அவன் காலத்துக்கு முந்தி வரைக்கும் கங்கை அப்படிங்கிற நதியே கிடையாது கங்கையே கிடையாது அகஸ்தியர் காலத்தில் தான் காவேரி வந்தது கமண்டல்ல உருண்டு கமண்டல்ல உருண்டு அதில் ஜலம் இருக்குது தலைக்காவிரி சொல்கிறோமே கர்நாடகாவில் அந்த இடத்துல தவம் போது அந்த அந்த க காக்கா ரூபத்தில் பிள்ளையார் வந்து அதை உருட்டி விட்டு காவேரி வந்தது ஒவ்வொரு நதிகள் தோன்றியதற்கும் வரலாறு உண்டு இப்படி தான் கங்கை வந்தது இப்போ பகீரதன் இவ்வளோ நல்லவன் நமக்கு தெரியுது நமக்கெல்லாம் கங்கையை கொண்டு வந்திருக்கலாம் நரகாசுரன் எத்தனை கெட்டவன் நமக்கு தெரியிறது எத்தனை கெட்டவண்ணு மகாபிரிவ சொல்கிறார் நல்ல கவனிங்க மகாபிரிவ சொல்கிறார் எனக்கு என்னமோ பகீரதனை விட நரகாசுரன் நல்ல தோன்றது அப்படிங்கிற நரகாசுரன் நல்லவனோன்னு தோன்றது பகீரதனை விட அப்படிங்கிற நமக்கே கேட்கும்போது பகீர்ன்னு இருக்குது இல்லையா என்னடா அது ஒரு அசுரனை போய் இவன் நல்லவனாக இருப்பான் போல இருக்கே இவனை விட அப்படின்னா பகீரதன் எவ்வளோ பெரிய ஆத்மா எவ்வளோ பெரிய காரியத்தை பூமியில் பண்ணியிருக்கார் கங்கையை கொண்டு வந்திருக்கார் நமக்கெல்லாம் கொடுத்துட்டு போயிருக்கார் அத்தனை நல்லது பண்ணியிருக்கார் பகீரதன் நம்ம படிச்சிருக்கோம் நல்ல வம்சத்தில் வந்தவர் இந்த நரகாசுரனை போய் பெரியவா நல்லவர்னு சொல்கிறாளே இவனை விட இவன் நல்லவன் கம்பேர் பண்ணி வேற பேசுகிறாளே அப்படின்னு நமக்குள்ளே தோன்றது இல்லையா மகான் சொன்னால் அதற்கு காரணம் இல்லாமல் இருக்காது எதை சொன்னாலும் ஒரு காரணம் இருக்கும் நரகாசுரன் நல்லவன் அப்படின்னா அந்த நரகாசுரன் நல்லவன்தான் அப்படின்னு பெரியவா ஜஸ்டிஃபை பண்ணுற அழகான விளக்கத்தை கொடுக்கிறார் ஏன் நரகாசுரன் அல்லவன் என்னடாது நான் மட்டுக்கும் இப்படி சொல்லிட்டேனே சொல்கிற புத்தர்களாக இருக்கும்போது சொல்கிற நான் மடுக்கம் இப்படி சொல்லிட்டேனே என்னடா அது நரகாசுரோட போய் நல்லவான்னு சொல்கிறான் அவன் பெரிய அயோக்கியானாச்சே அவன் எத்தனை தேவர்களை தொந்தரவு பண்ணியிருக்கான் எத்தனை பேர் குலத்தை கடுத்துருக்கான் எவ்வளவு பாப காரியங்கள் பண்ணியிருக்கான் அவனை பகீரதனோடு கம்பேர் பண்ணி பேசி இவன் நல்லவன்னு சொல்கிறாளே அப்படின்னு உங்களுக்கெல்லாம் தோணலாம் ஆனால் நான் சொல்கிறதையும் கேளுங்க பெரியவா சொல்கிற நான் சொல்கிறதையும் கேளுங்க ஏன் அந்த நரகாசுரன் நல்லவன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் இருக்குது அப்படிங்கிற பெரியவ அதுக்கு காரணம் இருக்குங்கிற எந்த ஒரு விஷயமும் நாம் சொல்லக்கூடிய விளக்கங்களினால் நாம் சொல்லக்கூடிய கருத்துக்களினால் தான் நிற்கிறது எதுவுமே திடீர்னு ஒருத்தனை கண்ணும்போது அவன் நல்லவன் சொல்ல முடியாது அவன் நல்லவன் சொன்னால் ஏன் நல்லவன் எப்படி நல்லவன் அவன் என்ன பண்ணினான்னு நம்ம சொல்லணும் அவனை கெட்டவனும் பல பேர் சொல்லின்னு இருக்கலாம் நம்ம எடுத்து கொடுக்கணும் இவன் நல்லவங்கிறத நம்ம சொல்லணும் அது போல் நம்ம சொன்னாத்தான் நம்ம எடுத்து சொன்னாத்தான் அது தெரியும் அது இந்த இடத்துல மகாபிரிவனும் அதை சொல்கிற நீங்கள்லாம் அப்படி நினைக்க வேண்டாம் நீங்கள்லாம் அப்படி நினைக்காதீங்கோ ஏன் திடீர்னு பெரியவா அப்படி சொல்கிறா நினைக்காதீங்க உண்மையிலே அவன் நல்லவன் தான் நராகா சொன்ன தோன்றது தோன்றுறது எனக்கு நான் அதுக்கான காரணத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு பெரியவாக ஆரம்பிச்சுட்டு அதற்கான விளக்கத்தையும் பெரியவா ரொம்ப அற்புதமாக கொடுக்குற மகாபிரிவா ஒரு விஷயத்தை சொல்கிறார் அப்படின்னா அது சாதாரணம் அல்ல அந்த விளக்கம் சாதாரணமான விளக்கம் அல்ல அற்புதமான அந்த விளக்கம் மகாபிரிவா சொன்னது நாளைய நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்